ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுனி சினி அப்டேட்ஸ். டிவிஇடி டீம் ராஜஸ்தான் டெசர்ட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டேன்னு வந்துட்டாங்க சென்னைக்கு. ஸோ ராஜஸ்தானில் எடுத்த ஒரு சில அப்டேட் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ்டு ஷூட்டிங் இன் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே சாப்பிடும்போது எடுத்த ஃபோட்டோஸை பாய் பாய் ஜோத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் டீமும் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நிற்கிற வெயிலில் அபியும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அபி போட்டிருக்க காஸ்ட்யூமும் இன்றைக்கி எபிசோடில் போட்டிருந்த காஸ்ட்யூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி அந்த வீட்டுக்கு போகிறாரு இல்லையா, அபியை வந்து தங்க வச்சு பார்த்துக்கிட்டாரில் ஒரு தாத்தா, அந்த வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஷூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் சுரேஷ் பாப்பாவும் அப்பியும் சேர்ந்து எடுத்து அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா சியமந்தா இருக்காங்களே சித்ரா, அவங்க அபிக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ராஜஸ்தான் ரிட்டனுக்கு வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை ரீஷேர் பண்ணி. ஸோ கர்ட் ரைஸ், பிக்கிள், பீர்க்கங்காய் துவையல், அதுக்கப்புறம் இளநீர் பாயசம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாண்டிங் பக்கத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். ராஜஸ்தான்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராஜஸ்தானில் போன வேலை நிறைவேறினதா, ராஜஸ்தானில் சுரப்பாப்பா கண்டுபிடிக்கிறது என்ன போனார் வெற்றி, ஸோ அதனால் எப்படியே கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அபியை வந்து வெற்றி தேடிதான் போகிறாங்க. ஸோ அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம கெஸ் படி சுரப்பாப்பா வெற்றியோட பொண்ணு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அந்த பிரச்சனைக்கு காரணம் கலாச்சாரத்துக்கு காரணம் யார் அப்படிங்கிறதையுமே அந்த ராஜஸ்தான் ஷூட்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வெற்றிகரமான வெற்றியாக வராரா அப்படிங்கிறத நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இப்போ வந்தால் ஹாப்பி தான், பட் ஆனால் அபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் டேரக்டர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஐயோ, இந்த கண்மணியோட சாப்டர் முடிங்கப்பா. ஸோ எப்போ தான் கண்மணியோட உண்மையான முகத்தில் வெளியில் வரும்னே தெரியல, எனக்கு அவ்வளோ கோவம் வருது கண்மணியை பார்த்தாலே. ஸோ அங்கே இருக்க லொக்கேஷன் எல்லாமே கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. அதையும் ஒரு கரெக்டாக இருந்துட்டு அபி ஏன் ஒரு அண்ணா நம்மளேருந்து வருது, நம்ம ஏன் அதை கேட்கணும், அது யாருங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அது வர இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கிறாங்க. நம்பரை யாருக்குமே தரக்கூடாதுன்னு சொல்லும்போது எதுக்காக கண்மணியிட்ட கொடுத்தாங்க? ஸோ கண்மணியோட லீலைகள்லாம் சீக்கிரமாகவே தெரிய வரணும். உங்களோட வில்லத்தினத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு, சீக்கிரம் அவங்களோட கேரக்டரை ஸ்டாப் பண்ணுங்க தான் ஃபேன்ஸோட ஆசையுமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வெற்றியை கண்டுபிடிச்சிட்டு வராரா இல்லையா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.